me a god. You call me a god. முகேஷ் அம்பானியினுடைய பையன் ஆனந்த் அம்பானியினுடைய திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப கிராண்டாக நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 5000 கோடி ரூபாய் முதலீடு அப்படிங்கிறது தான் உண்மையான வார்த்தை. ஏன்னா இவ்வளவு செல்வாக்கு மிக்க நபர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட கப்பல், அது மட்டுமல்ல அவங்க வந்து தங்குறதுக்கான செலவு, இது எல்லாத்தையும் சேர்த்து 5000 கோடி ரூபாய். 5000 ரூபா இருந்துச்சுன்னா குடும்ப செலவை நடத்தி முடிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் கேட்குது. ஆனால் 5000 கோடி, எப்படி இப்போ 1 கோடி இல்லை, 2 கோடி இல்லை, 5000 கோடி ரூபா. அப்போது இதை வச்சு என்ன சொல்கிறாங்க, ஒரு 10 ஆஸ்கர் அவார்டு ஃபங்க்ஷனையும் இதை வச்சு நடத்தி முடிச்சிடலாம். அமெரிக்காவில் அவ்வளோ ரூபா செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை எதற்காக நடத்தணும் அப்படிங்கிற கேள்விகள். இது நடந்துக்கிட்டு இருக்கும்போதே மக்களுடைய சாபத்தை வாங்குற மாதிரியான செயல்களையும் முகேஷ் அம்பானிங்கிற தொழிலதிபர் செஞ்சுருக்கார். ஒரு அரசன் அப்படிங்கிறவன் மக்கள்கிட்டருந்து வாங்கக்கூடிய வரிங்கிறது அவங்கக்கிட்ட இருந்து வலிக்காமல் அதை வாங்கணுமா, அப்படிப்பட்ட அரசர்கள் தான் தேவை. இப்போ நம்ம ஆண்டுக்கிட்டு இருக்கிறது, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பாரதத்தினுடைய பிரதமர் மோடி அப்படின்னு, நம்ம ஆண்டுக்கிட்டு இருக்கிறது அவங்க கிடையாது, ரெண்டே ரெண்டு பெரிய பணக்காரங்க, ஒருத்தர் முகேஷ் அம்பானி, இன்னொருத்தர் அதானி. இந்த ரெண்டு டீம் தான் வந்து இந்தியாவே ஆண்டுக்கிட்டு இருக்கு. அரசியல் பண்ணுறவங்களுக்கு காசு கொடுக்கறது யார் அப்படின்னு கேட்டால், இந்த அரசியல்வாதிகளுக்கு பெரிய அளவில் காசு எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க நம்பியிருக்கக்கூடியது தேர்தல் செலவுகளை யாருக்கிட்ட ஒப்படைச்சிருவாங்கன்னா தொழிலதிபர்கள்ட்ட ஒப்படைச்சிருவாங்க. இந்த தொழிலதிபர்கள் தான் முழுக்க முழுக்க தேர்தல் செலவுகளெல்லாம் பார்ப்பாங்க. அப்போது தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகு இந்த அரசியல்வாதிகள் இந்த தொழிலதிபர்களுக்கு தேவையான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்துருவாங்க, இன்க்ளூடிங் திருடறதுக்கு முதற்கொண்டு. அப்போது அப்படி வந்து இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களை பெரிய அளவில் திருடி வித்துக்கிட்டு இருக்கு இந்த முகேஷ் அம்பானியினுடைய குடும்பம். அதனால தான் அவங்க பையனுடைய உடலை பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு, ஊரை ஏமாற்றி சம்பாதிச்ச சொத்து எப்படி விளங்கும் வாய்க்கு வைத்துக்கும், அப்படித்தான் போயிட்டுருக்கு முகேஷ் அம்பானியினுடைய நிலை. இன்னைக்கு இவ்வளோ கிராண்டாக நீ சம்பாரித்து இது பண்ணியிருக்க, உன் பையனை வந்து ஒரு ஃபிட்டாக வந்து ஒரு ஜிம்முக்கு போயிட்டு நேரடியாக வாடா பக்காவாக வந்து ஒரு பொண்ணு பக்கத்தில் வந்து நில்றா அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் பார்க்க முடியல, கண்ணீர் விட்டு கழுதறி அழுது தானே செய்கிறேன். அப்போ இன்றைக்கி ஒரு சராசரி இந்தியனுடைய சொத்து மதிப்புலேருந்து அவங்க திருமணத்துக்குன்னு செலவு செய்கிறது 15-20%. முகேஷ் அம்பானி செலவு செஞ்சுருக்கிறது அவருக்கு இருக்கக்கூடிய சொத்து மதிப்பில் 30 லட்சம் கோடி, அவருக்கு இருக்கக்கூடிய சொத்து மதிப்பில் வெறும் 0.5% தான் செலவு பண்ணியிருக்காரு. இதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. நீ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஜியோ மட்டும் விலையை ஏற்றலை, டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மற்ற நிறுவனங்களும் ஏர்செல் ஏர்டெல் உள்ளிட்ட நிறுவனங்களும் சேர்ந்த மாதிரியே தான் விலையை ஏற்றிருக்கு. அப்போ இவங்க எல்லாமே கூட்டு களவானீங்க, அப்போது நமக்குன்னு யாருமே இல்லையா அப்படின்னு நம்ம மக்கள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் தான் இந்த பிஎஸ்என்எல் அப்படிங்கிற இந்த தனியாருக்கு சொந்தமானதல்ல, முழுக்க முழுக்க அரசுக்கு சொந்தமானது. 2002 வாஜ்பாய் அவர்கள் காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட ஒரு அரசு நிறுவனம் தான் இந்த பிஎஸ்என்எல். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், நீங்கள் சாலையில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு காட்டுப்பகுதிக்கு போனீங்கன்னா கூட அந்த இடத்துல வந்து கவர்மெண்ட்டால் போடப்பட்ட ஒரு ரோடு இருக்குது அப்படின்னா, அந்த ரோட்டுக்கு மேலே நின்று நீங்கள் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அது ஏர்டெல்லோ ஏர்செல்லோ ஜியோவோ எந்த சிம்முக்கும் கிடைக்காது, பிஎஸ்என்எல் சிம் மட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இவங்க ரோடு போடும்போதே அதுக்கு கீழே ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் வந்து உள்ளே சொருகிடுவாங்க. அதுதான் பிஎஸ்என்எல்லுடைய பெரிய சக்ஸஸ். நீங்கள் நெடுஞ்சாலையில் போயிட்டுருக்கும்போது எங்கேயுமே ரூரல் ஏரியாவாக இருந்தது அப்படின்னா, அது எந்த ரூரல் ஏரியாவாக இருந்தாலும் சரி அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் சிம்மு மட்டும் எடுக்கும். இப்படி வந்து பிஎஸ்என்எல்லுக்கு இருக்கக்கூடிய ஒரு அசாத்தியமான ஒரு மற்ற நிறுவனங்களால் முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ். இந்தியா முழுவதும் 64,000 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள்ஸ் மட்டும் சொல்லும். பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து நட்டத்தில் போயிட்டுருக்கு, அதனால் ஊழியர்கள்லாம் 55 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறது வேஸ்ட்டு, அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கக்கூடாது இப்படிங்கிற மாதிரியான குரல்கள் இப்படிங்கிற, ஏன்னா நட்டத்தில் போயிட்டுருக்குங்கிற வார்த்தையை சொல்லும் போதே பிஎஸ்என்எல் சைடில் முதலீடு பண்ணுறதுக்கு முதலீட்டாளர்கள் அஞ்சுவாங்க. இப்படிப்பட்ட விஷயத்தை 2010 பிறகு பெரிய அளவில் பரப்பப்பட்டது இந்த முதலாளிகளாலேயே. இதனால் பிஎஸ்என்எல் வந்து 2G ஏலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பெரிய அளவில் லாக் ஆச்சு. 3G 4G ஏலம் எடுக்கிறதுக்கெல்லாம் 2016
கொடுக்கவே மாட்டேன்னாங்க. பிஎஸ்என்எல்லில் வந்து டேபிளில் ஒவ்வொரு டேபிள்லையுமே அந்த ஃபைல் அப்படியே பெண்டிங்லேயே கிடந்துச்சு. 20,000 கோடி ரூபாய் பிஎஸ்என்எல் நட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஊழியர்கள் தங்களுடைய ஊதியத்தை 15 நாட்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் பிஎஸ்என்எல்லுக்குன்னு சொல்லிட்டு புதிதாக அப்ளை பண்ணுறதுக்கு ஆட்கள் வரமாட்டாங்க. இப்படிங்கிற மாதிரியான பெரிய பெரிய திட்டங்கள்லாம் பிஎஸ்என்எல்ல மூடுறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை பூரா இந்த பாஜக அரசு செஞ்சிச்சு. சரி, வாஜ்பாய் காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது தானே, அவரால் உருவாக்கப்பட்டதை எதுக்கு அவங்களே அழிக்கணும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரும். இங்கே முதலாளிகள் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளியால் செய்ய முடியும். முதலாளி அம்பானி சொல்கிறத தான் இங்கே இருக்கக்கூடிய மோடி கேட்டாங்க. மோடி நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு நாட்டினுடைய தலைவர் ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு தொழில் முதலீட்டாளருடைய மனைவியினுடைய காலில் போய் உழுகக்கூடிய அளவுக்கு அவர் கீழே குனிஞ்சார் அப்படின்னா அப்போது என்ன நிலைமையில் நாடு இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. யார் காலுக்கு கீழே இந்த அரசு இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி நல்லா யோசிச்சு பார்த்துங்க. பிஎஸ்என்எல் வந்து தோற்று போச்சுங்கிறாங்க. பிஎஸ்என்எல் எப்படிங்க தோற்று போகும்? பிஎஸ்என்எல் இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 120,000 கோடி ரூபாய். 20,000 கோடி ரூபாய் நட்டம், 20,000 கோடி நட்டம் அப்படின்னு எப்படி யார் நட்டமாகும்? நிலத்தோட மதிப்பு, பிஎஸ்என்எலுக்கு நிலம் இருக்குது, அந்த பிஎஸ்என்எலுடைய நிலத்தின் மதிப்பு மட்டும் சர்வே அடிப்படையில் பார்க்கும்போது 120,000 கோடி ரூபாய் அவங்கள்ட்ட இருக்குது. இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் மூலிமா மட்டுமே 64,000 கிலோமீட்டருக்கு போட்டிருக்காங்க. இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட 80,000 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு கிலோமீட்டர் ஆக்குப்பை பண்ணி உயர் கோபுரங்கள் அமைச்சிருக்காங்க. இதுலேயும் அவங்களுக்கு ஏகப்பட்ட காசுகள்லாம் கிடச்சிருக்கு. இப்படி பிஎஸ்என்எல் இந்தியா முழுவதும் பரவி கிடக்கு. அப்படிப்பட்ட ஒரு பிஎஸ்என்எல்லை இன்றைக்கி தோற்று போன நிறுவனமாக கட்டமைக்கிறதுக்கு காரணம் ஜியோவினுடைய வளர்ச்சி. இப்போ ஆப்படிக்கக்கூடிய வகையில் ஜியோ வந்து இப்போ ரேட்டெல்லாம் ஏற்றுனாங்கல்ல, அந்த ரேட்டெல்லாம் ஏற்றுனதுக்கு பதிலாக இப்போது புதுசாக பிஎஸ்என்எல் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்கீம் தான் 599 ரூபாய் கேன ப்ரீபெய்டு ஸ்கீம். இது பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருக்கு. இன்றைக்கி ஏர்டெல், ஏர்செல், ஜியோ உள்ளிட்ட நிறுவனங்கள்லாம் பெரிய அளவில் ரேட்டை ஏற்றிட்டாங்க. 100 ரூபாய் கிட்டே வந்து நம்மக்கிட்ட வந்து கொடுங்குறாங்க. இதை பிடிங்கி தான் அவங்களோட கல்யாணத்தை அதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்க. அவங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்க தான் செய்வாங்க மக்கள். இல்லாதவருக்கு வந்து நீ போய் வேகமாக போய் ஒரு மாமரத்தில் இருக்கக்கூடிய மாங்காய் கீழே விழுகுது அப்படின்னா ஓடி போய் நீ முன்னாடி எடுத்துட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே நீ இந்த உலகத்துக்கான ஓனராகிட்டில. இதுதான் வந்து நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவன் ஓனர் ஆகிட்டு அந்த மரத்துக்கே அவன் தான் ஓனர்ன்ட்டான். முன்னாடி போய் அந்த மரத்தை போய் பார்த்ததுனால அதுக்கு பிறகு வர்றவன் பூரா வந்து இந்த மரத்தில் இருக்கக்கூடிய காய கனிகளை எல்லாம் பறித்து கொடு, உனக்கு நான் வேலை தரேன்னு சொல்லிட்டு பறித்து கொடுத்தவன்ட்ட இருந்து 5 பழம் பறித்து கொடுத்தேன் அப்படின்னா அவனுக்கு 2 பழம் மட்டும் கொடுக்குறது. இவன் உட்காந்த இடத்துல இருந்தே 3 பழம் சம்பாரிச்சுட்டு போயிடுவான். இப்படி ஒவ்வொருத்தட்டேருந்து காசு வாங்கி தான் இவங்கெல்லாம் முதலாளிகளாக இருக்காங்க. நல்லா கேட்டுக்காங்க, தொழிலாளிகள் இல்லாமல் இங்கே முதலாளிகள் உருவாகவே முடியாது. இங்கே தொழிலாளிகளுடைய உழைப்பின் மூலியமாக தான் முதலாளிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவன் பூரா சொகுசாக இருக்கான் அப்படின்னா இங்கே நம்ம வியர்வை சிந்தி விளைவிக்கக்கூடிய பொருட்கள் மூலியமாக தான் அவன் இங்கே முதலாளியாக உட்காந்துருக்கான். என்ன அவனுக்கு ஏமாத்த தெரியுது? நமக்கு அது தெரியாது. அவ்வளவு தான் வித்தியாசமே தவிர அதையே கார்பரேட் ஆகிட்டாங்க ஏமாத்துறதையே. அந்த வகையில் வந்து இன்றைக்கி பிஎஸ்என்எல் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது பெரிய அளவில் மக்களால் வரவேற்கப்படக்கூடிய விஷயமா இருக்குது. மக்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சுக்கணும், ஜியோவை புறக்கணித்து டோட்டலாக நம்ம பிஎஸ்என்எல் பக்கம் மாறணும் அப்படின்னா. நான் மாறிட்டேன், நான் ஏர்டெல்ல இருந்தேன், நான் இப்போ பிஎஸ்என்எலுக்கு மாற்றிட்டேன். அதே மாதிரி ஏற்கனவே இன்னொரு சிம் ஒன்று இருந்தது, அது ஜியோ சிம் இருந்தது. அதையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆஃபீஸுமே ஜியோ சிம் தான். அதையே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எலுக்கு மாற்றியாச்சு. அப்போது நமக்கு இந்த வாய்ப்பு இருக்கும்போது நம்ம அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா புறந்தள்ள தேவையில்லை. அதே நேரத்தில் நம்ம நெட்ஒர்க்கை மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போது ஒட்டுமொத்த மக்களும் வந்து பிஎஸ்என்எலுக்கு ஆதரவாக வந்து நின்றாங்கன்னா இந்த தனியார் நிறுவனங்களால் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அப்போது இப்படிப்பட்ட ஒரு பெரிய புரட்சி நம்ம ஏற்படுத்தும் போது நம்ம பெரிய அளவிலான சக்ஸஸ் இது பண்ண முடியும். இப்போ நம்ம காட்சிகள் எல்லாமே பிஎஸ்என்எல்லை விட அதிகமாக வந்து அம்பானியினுடைய மகனுடைய கல்யாணத்தை பற்றி இமேஜஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் உள்ளுக்குள்ள வந்து உட்காந்துருக்காங்க. எவ்வளோ பெரிய தொழிலதிபர்கள், எவ்வளோ பெரிய கிரிக்கெட் வீரர்கள், எவ்வளோ பெரிய திருமா நட்சத்திரங்கள் எல்லாருமே உள்ளே வராங்க. அப்போ இவ்வளவுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய பணம் தான். அப்போது இவங்க எல்லாரையுமே புறந்தள்ளிட்டு நம்ம மக்களுக்காக இந்த பிஎஸ்என்எல் சேவையை நம்ம பெரிய அளவில் தோக்க விடாமல் பண்ணோன்னா மட்டும்தான் இந்த மாதிரியான பணக்காரங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெரிய அளவிலான சவுக்கடியாக இருக்கும்.
தொழிலாளர்கள் இல்லாமல் இங்கே முதலாளிகள் இல்லை அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் நம்ம அரசு சார்ந்து இயங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், அவங்க பக்கம் போய் நிற்கணும். அதுதான் நம்ம பிஎஸ்என்எல் கொடுக்கக்கூடிய கௌரவம். ஏர்டெல், ஏர்செல், அதற்கு பிறகு இந்த ஜியோ நிறுவனங்களை புறக்கணித்து பிஎஸ்என்எல்லுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்தி என்னுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.